இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கொள்கை பூமுட்டை வரைக்கும் பேசுறீங்கள, அந்த நீங்க வெளியிட்ட அந்த கொள்கை பிரகடனம் புத்தகம் இருக்கா, சர்க்குலேஷன் இருக்கா, அதை வச்சிருக்கீங்களா? தூக்கி குப்பையில எறியும்னு சொல்லிட்டு நான் பேசுறதுதான் கொள்கைன்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா? போற போக்குல ஒரு பாட்டுக்கு பேசிட்டு போறாரு, என்ன அர்த்தம் அதுக்கெல்லாம்? மக்கள் சிந்திக்க மாட்டாங்க, நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுக்குவாங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சீமான் அவர்களே ரொம்ப கஷ்டப்படுவீங்க. 83-84 எங்க இருக்கிறாரு சீமான்னு தெரியாது. அப்ப நாங்க இருக்கிறோம் தமிழோட விடுதலைக்கு ஆதரவு பண்ணிக்க நாங்க இருக்கிறோம். நீங்க எங்க இருந்தீங்க? சீமான யாருக்கு தெரியும்? தமிழோட விடுதலை களத்துல வந்து யாருக்கு தெரியும் சீமான? தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மின்னும் தனித்துவம் நிறைந்த கடை ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அதிமுக பத்தி பேசலன்னு ஒரு மாதிரி அப்படியே சொல்றீங்க. அப்படி நேரடியா நான் கருவில இருந்து கொள்கையில நீங்க எவ்வளவு கொள்கை மாறி வந்தீங்க? கருவில இருக்கணும் சொல்லிட்டு குழு இருக்கீங்க. எதிரில் இருக்கிற 4 பேர் கைதட்ட போறாரு வேற விஷயம், உண்மை எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த விமர்சனம் விஜய்க்கான விமர்சனம் எப்படி சார் எதிர்கொள்வார்? அதாவது சாலையில ஒரு பக்கம் நில்லு, இல்லைன்னா இன்னொரு பக்கம் நில்லு, நடுவுல நின்னா லாரி அடிச்சு செத்து போயிடுவ அப்படிங்கிற அந்த விமர்சனம் அப்படிங்கிறது. மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்களிடம் பேசலாம். வணக்கம், நலமா இருக்கீங்களா? சீமானுடைய அந்த விமர்சனம், விஜயுடைய கொள்கையை பத்தி கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. விஜயுடைய கொள்கை அப்படிங்கிறது கூமுட்டை, அதுவும் அழுகுன கூமுட்டை அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் தாக்குதல், இது எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல அவர் என்ன சொன்னாரு, எழுதுனவன் சரியில்லை, தெளிவில்லை, அப்படியே இவ்வளவு பதறீங்க. விஜய்க்கு பேச தெரியல, விஜய் என்ன பண்ணுறான்னு தெரியல, விஜயனுடைய நிலைப்பாடு எடுக்க தெரியல, அது நிலைப்பாடு குழப்பம், எதுதோ சொல்கிறீங்க நீங்கள். எதுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் திணறணும்? அது ஒன்றும் இல்லை, அவன் ஒன்றும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு கடந்து போகலாம்ல. உங்களால் ஏன் கடந்து போக முடியல? உங்களாலையும் சரி, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவு நான் சரியாக கடந்து போக முடியல. இவங்களை பாதிக்கக்கூடிய ஒரு விடயம் என்னன்னா, இது வரைக்கும் இவங்க பெற்ற வாக்குகள், இப்போ விஜய் அரசியலில் தமிழக வெற்றி கழகம்னு ஒன்று தொடங்கின்றதுக்கு பிற்பாடு அந்த வாக்குகள் அவருக்கு போகும்போது தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு இதுதான். திமுகலேருந்துட்டு நாம் தமிழர் வரை இருக்கக்கூடிய ஒத்த சிந்தனை இவர் தான். இவர் ஒரு தனி கட்சி தொடங்கிட்டாரு, இவ்வளவு ஆதரவு இருக்கு, இவ்வளவு ஆதரவு கூட்டம், ஒரு டிப் ஆஃப் ஜேஸ் போட்டு தான் மாநாட்டுக்கு வருது. இதுக்கு மேலே பின்னாடி இருக்கக்கூடிய ஆதரவு எப்படி இருக்குன்னு எல்லா தொலைக்காட்சியும் மக்களிடையே வந்துட்டு கருத்து கேட்டே போட்டு விட்டாங்க, அதனால எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஸோ இது வரைக்கும் வந்த வாக்கு உங்களுக்கு வராது, வராதுன்னும் போது அவங்க என்ன பண்றாங்க, இவரை வந்துட்டு டிஸ்கிரெடிட் பண்ண பார்க்குறேன், இவர் மீது ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்த பார்க்குறேன். ஒன்றும் தெரியாதவர், ஏதோ பேசுகிறாரு, அப்படி எல்லாம் தெரிஞ்சவங்க இவங்க தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. திமுகவுக்கு என்ன அப்படின்னா, வலிமையாக ஊழலுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டை அவர் வச்சார். நீங்கள் ஒரு கொள்கை கவசத்தை வச்சுக்கிட்டு பெரியார் அம்பேத்கரை பேசி அண்ணாவை பேசிக்கிட்டு நீங்கள் பெரிய அளவுக்கு ஊழல் பண்ணிக்கிட்டு சுயநல அரசியல் குடும்ப அரசியலை முன்னெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு திராவிட மாடல் அப்படின்றதையே அடித்தார், பேரை சொல்லி அடிச்சு விட்டார். ஸோ இப்போ அவங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியை தான் அப்படியே திருப்புறாங்க விஜய் நோக்கி, எல்லாரும் எல்லாருமே திருப்புறாங்க. சீமானுக்கும் அதே தான். ஸோ இது வந்துட்டு என்னன்னா, வாக்கு வங்கியில் ஏற்படக்கூடிய இழப்பை டேமேஜ் கண்ட்ரோல் மோடில் அவங்க இருக்கிறாங்க, அதுக்கான வேலை தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இப்போ குறிப்பாக சீமான் என்ன சொல்கிறாரு, இந்த கொள்கைன்னு வரும்போது எப்படி திராவிடத்தையும் தேசியத்தையும் நீங்கள் ஒன்றாச்சு, தமிழ் தேசியத்தையும் ஒன்றாப்பீங்க? இதுதானே அவருடைய கேள்வி. எனது கேள்வி என்னன்னா, திராவிட அரசியல்னு எங்க இருக்குது? திராவிட அப்படின்னு ஒரு கொள்கையை நீங்க சொல்லணும்னா தந்தை பெரியாருடைய கொள்கையை சொல்லணும். தந்தை பெரியாருடைய கொள்கையை வந்துட்டு சிறைமேற்கொண்டு நிறைவேற்றியதனால் அண்ணா வந்துட்டு தனது ஆட்சி பெரியாருக்கு நான் அர்ப்பணம்னு சொன்னார் ஆட்சிக்கு வந்த உடனே. என்ன பெரியாருடைய கொள்கை? சமூக நீதி, சமத்துவம், பெண்ணுரிமை, சுயமரியாதை, ஏற்றத்தாழ்வுகள் ஏற்ற சமூகம், இதுதானே. அதில் உங்களுக்கு என்ன கஷ்டம்? நீங்கள் தமிழ் தேசியத்துக்கு வாங்க. தமிழ்நாட்டினுடைய மக்கள் அவருடைய வாழ்வியல், உரிமை, வாழ்வாதாரங்கள், பொருளாதார வாழ்வு, மேம்பாடு, எதிர்காலம், அவற்றிற்கான ஒரு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய அரசியல் தமிழ் தேசியம். இதுக்கு அதுக்கு எப்படி முரண்படுது? அப்போ நீங்கள் தமிழ் தேசியத்தில் திராவிடத்தில் தந்தை பெரியார் சொன்ன அந்த சுயமரியாதை அதை நீங்கள் எடுத்துக்கலையா? பெண்ணுரிமை எடுத்துக்கலையா? சமூக நீதி எடுத்துக்கலையா? சமத்துவத்தை எடுத்துக்கலையா? சொல்லுங்கள்.
இல்ல அதையே விமர்சனம் பண்றார் பெரியாரையே விமர்சனம் பண்றார் பெரியாரிடம் இருந்து பெண்ணுரிமையை எப்படி நீங்க பேசுவீங்கன்னு அதுக்கு ஒரு வார்த்தையும் சொல்றார் மணியம்மையை சேர்த்து பெரியாரையும் சேர்த்து அந்த வார்த்தையும் சொல்லி இது பெண்ணுரிமையா அப்ப நீங்க பெரியாருகிட்ட இருந்து எப்படி பெண்ணுரிமையை நீங்க எடுப்பீங்க அப்படிங்கற கேள்வியை கேக்குறார் ஒரு மனிதருடைய தனி மனித வாழ்க்கையில இருந்து ஒரு பேசுறார் அவங்க பெரியாரை கட்டிக்கிட்ட போது அவங்க ஒரு மெச்சூர்ட் லேடி தானே நான் உங்களுக்கு நேரடியாவே பதில் சொல்றேன் அவங்க எடுத்த முடிவு வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லா எடுத்ததா அவங்களுடைய சுதந்திர மனப்பான்மையோட எடுத்த முடிவா அந்த முடிவுக்கு மதிப்பளிப்பதாக இருந்தால் அதுதான் நீங்க பெண்ணிய சமூகத்துக்கு அளிக்கக்கூடிய மரியாதை அவங்க மனமும் வந்து கட்டிக்கிட்டாங்க பெரியார் அப்படியான வாழ்க்கை அது அது ஒரு கொள்கை பூர்வமான ஒரு வாழ்க்கை இதுல எந்த இடத்துலையும் வந்துட்டு பெண்ணுரிமை பறிப்பு இல்லை தந்தை பெரியார் வந்ததுக்கு பிறகுதான் இந்த தமிழ்நாட்டில் விதவை மறுமணம் அப்படின்ற ஒரு விடயமோ பெண்களுக்கான இடம்ன்ற ஒன்றும் பின்னால சொத்துக்களில் சம உரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விடயமெல்லாம் பெரியாருடைய கொள்கையை முன் வச்சு தான் இங்கே நிறைவேறிச்சு அப்போ அதைத்தான் வந்துட்டு குறிப்பிட்ட வந்துட்டு நம்ம விஜய் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா திராவிடமும் தமிழ் தேசியம் எங்களுக்கு ஒரு கண்கண்ணர் தமிழ்நாட்டுடைய நலனை உத்தேசித்து தேவை எதிர்காலம் எதிர்பார்ப்பு அதற்கான ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லும்போது தான் ரெண்டும் எங்களது ஒரு கண்கள் அப்படின்னாரு அவ்வளவுதான் இது ஒரு புரியாத இதையும் அதிகம் சேர்த்துனா ஒன்று வந்துட்டு ஹீரோவா இன்னொன்று வந்துட்டு வில்லனா யார் உனக்கு வில்லன் தந்தை பெரியார் சொன்ன கொள்கையை உங்களுக்கு எப்படி வில்லன் சொல்லுங்க முதல்ல தந்தை பெரியார் உங்களுக்கு வில்லன்னா எண்ணெயிலிருந்து உங்களுக்கு வில்லன் 2010 நீங்கள் நாம் தமிழரை ஒரு கட்சியாக கொண்டு வரீங்க ரைட்டா 16 தான் அரசியலில் ஈடுபடுறீங்க 11 தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டோம் சரி நான் என்ன கேட்குறேன்னா எப்போதுலேருந்து உங்களுக்கு பெரியார் வில்லன் ஆனார் அப்புறம் பெரியார் அவர் பேசின கொள்கையெல்லாம் வில்லன் அப்படின்னம்னா உங்க நீங்க வெளியிட்ட முதல் ஆவணத்தில் நாம் தமிழர் கட்சி ஆவணம் அப்படின்னு சொல்லிட்டு கொள்கை பிரகடனம் நீங்க வெளியிட்டீங்களே இவர் தான் வெளியிடுறாரு நான் தான் வாங்குறேன் கோயம்புத்தூர்ல அதுல பெரியாரை எப்படி வழிகாட்டின்னு நீங்க சொன்னீங்க அப்ப அப்ப வழிகாட்டி இருக்கிறவர் இப்ப உங்களுக்கு வில்லன் ஆயிட்டாரா சரி அந்த புத்தகம் இருக்கா உங்ககிட்ட கொள்கை பூமுட்டை வரைக்கும் பேசுறீங்களே அந்த நீங்க வெளியிட்ட அந்த கொள்கை பிரகடனம் புத்தகம் இருக்கா அப்போ சர்க்குலேஷன் இருக்கா அதை வச்சிருக்கிறீங்களா தூக்கி குப்பையில் எறியுன்னு சொல்லிட்டு நான் பேசுறது தான் கொள்கைன்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா அதனால ஏமாத்தாதீங்க மக்களை ஏமாத்தாதீங்க இல்ல இப்ப அதுல இருந்து அவர் முரண்பட்டிருக்கலாம் இல்ல நான் என்ன சொல்ல வர அது சொல்லு அன்னைக்கு நான் ஒண்ணா இருந்தேன் அன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் நீங்க கலைஞரோட இருந்தீங்க இன்னொரு காலகட்டத்தில் திராவிடர் கழகத்தோட இருந்தீங்க அவங்களுடைய கூட்டத்திலாம் போய் பேசுறீங்க இன்னொரு காலகட்டத்தில் நீங்க விடுதலை சிறுத்தைகளோட இருந்தீங்க அப்புறம் வந்துட்டு நீங்க தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரீங்க ரொம்ப பின்னாடி இவர் ஒரு தெளிவற்ற நிலையை தான் தமிழ் தேசியத்துக்கே வந்தாரு இல்ல அதை என்ன சார் முன்னாடி அவர் அந்த கொள்கையில இருந்திருக்கலாம் அதற்கு பிறகு இப்ப மாறி இன்னைக்கு வந்து தமிழ் தேசியத்தை பேசிட்டு இருக்கிறாரு அதனால நம்ம ஆரம்பத்துல அவர் பேசினார்னு சொல்ல முடியுமா அப்படி பார்த்தா பெரியாரே வந்து இந்தி எதிர்ப்ப எதிர்த்தவர் தான் அவரு நானும் சொல்ல வரேன்னா பெரியார் வந்துட்டு 32 வந்துட்டு இந்தி எதிர்ப்ப கடுமையா போட்டாரு 65 அதுக்கு ஆதரவா நின்னாரு இந்தி ஆட்சிக்கு ஆதரவா நின்னாரு நான் என்ன கேக்குறேன்னா உங்களை பத்தி பேசுறேன் நான் நீங்க பெரியாரை எதிர்க்கிறேன்னு சொல்றீங்களே பெரியாருடைய எந்த கொள்கை உனக்கு வில்லன் பெரியாரு அவர் வாழ்ந்த காலம் வேற அவரு ஒன்றும் வில்லன்லாம் கிடையாது உங்களுக்கு திராவிட அரசியல் கட்சிகள் வில்லன் தானே நாங்க என்ன சொல்றோம் நாங்க கட்டி பிடிச்சிக்கணும்னு சொல்றோமா நாங்க தான் தட்ட தெளிவா சொல்றோம் பெரியார் அண்ணாவினுடைய பெயரை சொல்லிக்கொண்டு ஒரு ஊழல் செய்து கொண்டு சுயநல அரசியலை மேற்கொண்டு வருகின்றார்கள் இவர்களை நாம் எதிர்க்க வேண்டும் அரசியல் எதிரி அப்படின்னு நாங்க சொல்றோம்ல அப்புறம் எந்த இடத்துல இந்த இடத்துல வில்லன் ஹீரோ வருது நான் சொல்றது சரிதானா நீங்க சொல்றது படி பார்த்தோம்னா நீங்க ஒரு அந்த கட்சி திமுக அப்படிங்கிற கட்சியை எதிரியா சொல்றீங்க அவர் அந்த கொள்கையே சொல்றாரு திராவிட கொள்கையே அவர் வந்து ரெண்டும் ஒத்து வராதுங்கிறாரு அப்ப திராவிட கொள்கைன்றது என்னன்றது நீங்க சொல்லுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது என்னன்னா சமூக நீதி இந்த மண்ணில் சமூக நீதிக்காக அரும்பாடுபட்டவர் இருமொழி கொள்கைகளுக்காக அரும்பாடுபட்டவர் முதல் முதல்ல இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் 10,000 பேர் சிறைக்கு கொண்டு சென்றவர் அந்த கான்ட்ரிபியூஷனை மறக்க முடியாது அவ்வளோ பேர் போயிட்டு சிறையில் இருந்தாங்க அப்படி பெரியார் காட்டு மராட்டி மொழினார் எதை வச்சு சொன்னார் அப்புறம் அவர் திருக்குறள் மாநாடு நடத்துகிறாரே அந்த விஷயத்தை விட்டுட்டீங்க யாராவது நடத்திருக்கிறீங்களா திருக்குறள் மாநாடு தந்தை பெரியார் நடத்துகிறாரு அப்போ என்ன சொல்கிறாரு பாருங்கள் இவர் பெரியாரை ஹிட் பண்ணுறாரு பாருங்கள் எப்படி அப்போ நான் தான் கேட்குறேன் உனக்கு பெரியார் இல்லைனா அப்படியே வழிகாட்டின்னு ஆவணத்தில் சொன்னேன் இதுதான் என்னோட கேள்வி ஸோ ஒரு ஸ்திரமற்ற ஒரு கொள்கை வெறும் வாய் சமடாவை தான் வந்துட்டு சீமான் இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை நாங்கள் திட்ட தெளிவாக இருக்கோம் தமிழ்நாட்டு மக்களினுடைய மேம்பாட்டிற்கும்
உயர்விற்கும் சமத்துவமான வாழ்விற்கும் சமூக நீதிக்கும் உகந்த கொள்கைகளை நாங்கள் ஏற்போம். அப்படிதான் அம்பேத்கர் பெரியார் அண்ணா தூய்மையான ஒரு அரசியலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருந்தலைவர் காமராஜர் ஒரு ஐடியாலாக வச்சோம். பெண்களுக்கான ஐடியாலாக வந்துட்டு வீரமங்கை வேலுநாச்சியாரையும் அஞ்சலையம்மாவையும் வச்சுருக்கோம் நாங்கள், புரியுதுங்களா? அதனால் நீ வந்துட்டு இது வில்லன் இது ஹீரோ அப்படின்னு சொல்கிறான்னு சொல்லு. அப்போ தமிழ் தேசியத்தில் வந்துட்டு சமூக நீதிக்கு இடம் கிடையாது, தமிழ் தேசியத்தில் வந்துட்டு பெண் உரிமைக்கு இடம் கிடையாது, இதெல்லாம் வலியுறுத்தி பேசின ஒரு தந்தை பெரியார், சுயமரியாதைக்கு இடம் கிடையாது. ஆனால் அப்படி தான் நீங்கள் நடந்துக்கிறீங்க, அதனால் உங்கள் கட்சியை விட்டு ஓடுறாங்க நிறைய பேர், அது வேற விஷயம். அடிப்படையில் கொள்கைக்கு கொள்கை எப்படி ஹீரோ வில்லனா ஆகிறாங்கன்றது விளக்கட்டம். அவர் சும்மா போகிற போக்கில் ஒரு பாட்டுக்கு பேசிட்டு போகிறாரு, என்ன அர்த்தம் அதுக்கெல்லாம்? மக்கள் சிந்திக்க மாட்டாங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுக்குவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னோம்னா சீமான் அவர்களை ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இதே மாதிரி நாங்கள் ஒரு ஒரு இடத்துலையும் தோலை உரிப்போம். எங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படியாப்பட்ட கொள்கைவாதின்னு, அது எனக்கு நல்லா தெரியும், பேசுவேன். ஆனால் இந்த விமர்சனம் விஜய்க்கான விமர்சனம் எப்படி சார் எதிர்கொள்வார்? அதாவது சாலையில் ஒரு பக்கம் நில்லு, இல்லைன்னா இன்னொரு பக்கம் நில்லு, நடுவுல நின்னா லாரி அடிச்சு செத்து போயிடுவ அப்படிங்கிற அந்த விமர்சனம் அப்படிங்கிறது எப்படி எதிர்கொள்ள போகிறது அடுத்தடுத்து தமிழக வெற்றிக்கழகம்? சாலைக்கு நடுவுல வந்துட்டு சீமான் இப்படி நான் சொல்லட்டோம் பதில், சாலைக்கு நடுவுல உன்னை போன்ற ஒரு முட்டாள் தான் நிப்பானை விட எந்த புத்திசாலி நிற்க மாட்டான். கொள்கைன்றது ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டதுன்னு நினைக்கக்கூடியது உங்களையே உங்களுடைய சிந்தனை சுவாதீனமற்ற நிலையில் இருப்பதற்கான அத்தாட்சி, வேற ஒண்ணுமே இல்லை. நல்ல கொள்கையெல்லாம் ஒரு லைன்ல தான் நிற்கும், இது இந்தாண்டையும் அது அந்தாண்டையுமா எதுவுமே எல்லாம் நிற்காது, நீங்கள் நடுவில் தோணி ஓட்டாதீங்க. சரி, இவர் என்ன சொல்கிறாரு சார், இப்போ தமிழ் தேசியம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய முத்துக்குமரன் தீ குளித்து இறந்ததை சொல்கிறாரு, அதற்கு பிறகு ஈழத்தில் மக்கள் பட்டப்ப நான் பண்ண விஷயங்கள் அதற்காக பாடுபட்ட இதெல்லாம் தமிழ் தேசியத்தில் வருது, ஆனால் திராவிடம் அப்படின்னது எல்லாத்தையும் தமிழ் மக்களுடைய நலனை காவு கொடுத்தது திராவிடம், அப்ப எப்படி இது ரெண்டும் ஒன்னா வரும் அப்படிங்கிறாரு. நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் இது ஒரு தெளிவை கொடுத்துருவோம் நம்ம மக்களுக்கு? இப்ப சீமான் சொல்றத இந்த இதெல்லாம் ரெண்டையும் சொல்றாரு, தமிழக மக்களுக்கு நலனுக்காக மட்டும் உள்ளது தமிழ் தேசியம், திராவிடம் அப்படிங்கிறது இதற்கு எதிரானது அப்படிங்கிறது அவருடைய பார்வை. நீங்க சொல்ற அந்த கொள்கையில இரண்டும் என்னுடைய கண்கள் இரு கண்கள்னா ரெண்டும் எந்த இடத்துல ஒத்து போகுது? இல்லையே, ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று இன்னொன்றை தழுவியது தான். ஒரு மக்கள் நலன் வரும்பொழுது மக்களினுடைய எதிர்காலம்னு வரும்பொழுது இதெல்லாம் ஒன்றா தானே இருக்குன்றேன் நான். அதான் கேட்குறேன், இப்போ சுயமரியாதை உங்களுக்கு எப்போ இந்த வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு, யார்கிட்டேருந்து வந்துச்சு? பெண்ணுரிமை உங்களுக்கு யார்கிட்டேருந்து வந்துச்சு? சமத்துவம் சமூக நீதி யார்கிட்டேருந்து வந்துச்சு? பெரியார் அம்பேத்கரை கழிச்சு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், சொல்லுங்கள். தமிழ் தேசியம் இருக்குல்ல, எப்போதுலேருந்து தமிழ் தேசியம்? அவர் பழையதை எடுக்கிறார், முத்துராமலிங்க தேவரா இருக்கட்டும், அந்த காலத்திலேருந்து வேலு நாச்சியாரிலேருந்து ஆதி காலத்திலேருந்து தமிழ்ல இருக்கிறவங்கலேருந்து நாங்க வராததையா நீங்க இப்ப திராவிடம் சொல்லிட்டீங்கன்னு கேக்குற? இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. அதாவது இவர் வந்துட்டு உடனே எல்லாரும் அடையாளம் தெரியுமா? அது வரைக்கும் அவர் பேசிதான் எல்லாரையும் அடையாளப்படுத்தினேங்கிற. இன்னைக்கு நீங்க வச்சிருக்க வேலு நாச்சியார் அஞ்சலை அம்மாள் இதெல்லாம் அவருடைய ஒரு முன்மொழிவு தான், இது நான் வரைந்த ஓவியம், இது நீங்க அதை எடுத்து இருக்கீங்க, அதோட வரலாறை சொல்ல முடியுமா, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத கேக்குறாரு. எங்க அந்த வரலாறு வந்துட்டு இவரு தான் வந்துட்டு கண்டுபிடிச்சாரா? அந்த வரலாறு ஏன் நீ பேசுற? உன்னுடைய அரசியலுக்காகவும் உனக்காகவும் நீங்க பேசுறீங்க, அவ்வளவுதான். வெல்கம். எப்படியும் அவர் பேசுறாரு இல்ல, அதுவும் சொல்றேன் வெல்கம். அதனால அது வேற யாரும் பேசக்கூடாது, அதுல பேட்டன்ட் ஆகுது. அவங்க யாருக்காக இந்திய விடுதலைக்காக போறான்னு ஒரு பெரிய வீராங்கனையும் சொல்லி நம்ம அடையாளப்படுத்துறோம், தப்பாது. நான் பேசிட்டு இருந்த கூட்டம் தான் கண்டுபிடிச்சேன் அப்படி நீங்க யார் சொல்றது இருக்கு? அப்ப அதுக்கு முன்னாடி வேலு நாச்சியார்ன்றதே இல்லை, அங்க கட்டிருக்கக்கூடிய அவருடைய நினைவகத்தெல்லாம் வந்துட்டு சீமான் வந்ததுக்கு அப்புறம் தான் கட்டினதாது. இதெல்லாம் போட்டு சிவகங்கை கிட்ட சொல்ல சொல்லுங்க, நான் பார்ப்போம். நான் சும்மா இவரை பொறுத்த வரைக்கும் அவர் இவருடைய வசதிக்கு எல்லாரும் பேசுறாரு, அவ்வளவுதான். எதுவுமே வந்துட்டு இவர் கண்டுபிடிச்சாரு, இவர் சொன்னாரு, இவர் கட்டிதான் தமிழ் நமக்கு புரிஞ்சுக்கிச்சா? தலைவர் மேதகு பிரபாகரன் இவர் தான் தெரியுமா? இல்லை தமிழ்நாடு விடுதலை எல்லாரும் சீமானை கெட்டு தான் ஈடுபட்டோமா? 83 84ல் எங்கே இருக்கிறாரு சீமான்னு தெரியாது. அப்போ நாங்கள் இருக்கிறோம் தமிழ்நாடு விடுதலைக்கு ஆதரவு படியில், நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் எங்கே இருந்தீங்க? 2007, 2006, 2005 முன்னாடி சீமானை யாருக்கு தெரியும்? தமிழ்நாடு விடுதலை இதில் வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு யாருக்கு தெரியும் சீமானை?
எங்க இருந்தீங்க நீங்க? அப்படியே சொல்றீங்க அப்படி நேரடியா? நான் கருவில இருந்து கொள்கையில நீங்க எவ்வளவு கொள்கை மாறி வந்திருக்கீங்க. கருவில இருந்து அப்படிலாம் சொல்லிட்டு புழுவுறீங்க. எதிரில் இருக்கிற நாலு பேர் கைதட்ட போறாது வேற விஷயம். உண்மை எங்களுக்கு தெரியும். நீங்க எவ்வளவு கொள்கை மாறினீங்க, என்னென்ன பண்றீங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். நான் சொல்லக்கூடியதுதான், திராவிட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையை நீங்க சொல்லும் பொழுது, தந்தை பெரியாரை நீங்க அடையாளப்படுத்தும் பொழுது எதுவும் உங்களுக்கு நினைவு கூறுகிறது? நான் மக்கள் கிட்ட சொல்றேன், எதுவும் உங்களுக்கு நினைவு கூறுது? நான் சொல்லுங்க, அவருடைய இந்த விடுதலை, இந்த இடஒதுக்கீட்டுக்கான போராட்டம், சமூக நீதிக்கான போராட்டம், அதனால் இந்த அரசமைப்பு சட்டத்தில் செய்யப்பட்ட முதல் திருத்தம் அதெல்லாம் மறந்துடுவீங்களா? பெண்ணுரிமை பத்தி அவர் பேசுறது மறந்துடுவீங்களா? சமத்துவத்திற்கான அவருடைய அந்த சிந்தனைகளை மறுத்துடுவீங்களா? சொல்லுங்க. ஸோ இவர் சொல்ல வருது என்னன்னா, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு எதிரி, உன்னுடைய அந்த அரசியலை நீங்க வந்துட்டு எதிரியா கருதுறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு அடையாள அரசியல், அவர் எதிரி, நாங்கள் இதாண்ட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காட்டுறீங்க. நாங்கள் தான் சொல்லிட்டோமே ஊழல் எங்களுக்கு ஒட்டுமொத்த எதிரி அப்படின்ட்டு. ஊழல் எங்களோட ஒட்டுமொத்த எதிரி, அது ஒழிக்கப்பட வேண்டிய எவ்வளோ, எடுத்து பாருங்க விஜயனுடைய ஸ்பீச்சு எவ்வளோ ஆழமாக ஊழலை பற்றி பேசுகிறாருன்றதை எடுத்து பாருங்க. எவ்வளோ ஆழமாக வந்துட்டு அந்த ஃபாசிசத்தை பற்றி பேசுகிறாருன்றதை எடுத்து பாருங்க, கேட்டு பாருங்க. இன்னொரு அப்படியே தான் ரெக்கார்டில் இருக்குது, எவ்வளோ பதிவுகள் இருக்குது கேட்டு பாருங்க. இல்லை, ஊழல் அப்படிங்கிறது தான் இப்போ எதிர்ப்பு அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க பெண்ணுரிமை, சமூக நீதி இதெல்லாம் பெரியார் அப்படின்னு சொன்னால், அடுத்து கலைஞருடைய காலத்தில் கூட இந்த மாதிரி சொத்தில் பெண்களுக்கு பங்கு உண்டுன்னு சொன்னது, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம், இந்த விஷயங்களை விஜய் தமிழக வெற்றி கழகம் எடுத்துக்குமா? எடுத்துக்கும். அந்த விஷயங்களை அதில் உடன்பாடு இருக்கிறது. ஊற்றுக்க நீங்க தந்தை பெரியாருடைய கொள்கை தானே, என் நெஞ்சில் தைத்த முள் அப்படின்னாரு பெரியார். அவர் முன்னெடுக்கிறார், அதை அனைத்து சாத்தியதும் வர்ச்சா ஆகலாம் அப்படின்றது செயல்படுத்திருக்கிறாங்க. பெரியார் நெஞ்சில் குத்தி கொண்டிருந்த முள்ளை நான் எடுத்து விட்டேன்னு சொன்னார் கலைஞர், அனைத்து சாத்தியதும் அர்ச்சகராகலான்ட்டு. எங்க அந்த ஊற்று? நாங்க அதைத்தான் நாங்க சொல்றோம். ஆனா அதுக்காக இந்த திராவிட அரசினுடைய ஊழலை நாங்க மூடி மறைக்க தயாரா இல்ல. அண்ணா ஒரு பியூரிட்டன் ஒரு அரசியலை கொடுத்தாரு, நாங்க அவரை ஒரு ஐக்கான எடுத்துக்கிறோமே, எடுத்துக்கலையா நாங்க? அப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒரு அந்த சீமான் செய்கிற மாதிரி ஒரு குரட்டாம்போக்கில் ஒரு எதிர்ப்பு அப்படின்றதுலாம் கிடையாது எங்களுக்கு. நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம், தமிழ்நாட்டு நன்மை பயப்படுறதுக்காக என்ன செஞ்சுருக்காங்களோ அதை நாங்கள் அப்படியே தான் எடுத்துக்குவோம். நாங்கள் ஊழலை எதிர்க்கிறோம் அப்படின்னா, ஊழலை எதிர்க்கிறீ அப்படின்னா அதையும் சேர்த்து எதிர்க்கு அப்படின்னா எப்படியாது? சரி, இப்போ அந்த பெரியார் அண்ணா பேரில் பெண் அண்ணா பேரை சொல்லி ஊழலை வந்து மறைக்கிறாங்க அப்படிங்கிறாரு. எந்த இடத்துல எந்த விஷயத்தை இவர் வந்து பிரபகண்டா பண்ணுறாரு? அதாவது பெரியார் அண்ணா இவங்க பேரை சொல்லி திராவிட மாடல் ஆட்சி அப்படி ஊழலை மறைக்கிறாங்க, இவங்க இவங்க பேரை வச்சு மூடி மறைச்சிடுறாங்க. அப்ப என்ன இவங்க செஞ்சு எதை மூடி மறைச்சாங்க, அதோட புரிதல் என்ன? ஏதாவது இப்ப நாங்க என்ன சொன்னோம், ரெண்டு விடயத்த சொன்னோம், ஒன்னு கொள்கை எதிரி, இன்னொன்னு அரசியல் எதிரின்னு சொன்னோம். அரசியல் எதிரின்னு நாங்க சொல்றதுக்கான காரணம் என்ன? ஊழல்னு சொல்றோம். இது யாராவது பேசினாங்களா? இப்ப விஜய் பேசி இன்னைக்கு எத்தனை நாள் ஆச்சு? 27, இன்னைக்கு 2ஆம் தேதி, அதில் ஒரு 4, 2, 6 நாள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் பேசுனவங்க யாரா? விஜய் சுட்டி காட்டிய ஊழலை, விஜய் எதிர்த்து பேசுனவங்க சொல்கிறேன், சுட்டி காட்டிய ஊழலை யாராவது பேசுகிறாங்களா? சீமான் உட்பட சொல்லுங்க. அப்போது இவங்க எதை சொல்கிறாங்க? அந்த அந்த மதவாதம், நாங்கள் சொன்னது அது மதவாதம், எல்லா விதமான பிளவுவாதத்தையும் நாங்கள் எதிர்க்கிறோம், மத ரீதியான, சாதி ரீதியான, இன ரீதியான, மொழி ரீதியான எல்லா பிளவுபடுத்தக்கூடிய கொள்கைகளையும் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்ட்டு நாங்கள் சொல்லிட்டு, நாங்கள் சொல்கிறோம் ஃபாசிசத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். ஃபாசிசத்தை எதிர்க்கக்கூடிய நீங்கள் நீங்கள் என்ன பாயாசமானு கேட்டார். அது என்னன்றதை அடுத்தபடியாக சொன்னார் ஊழல். அதுதான் அவர் சொல்கிறார், நீங்கள் ஒரு கொள்கை கவசத்தை போட்டுக்கிட்டு பின்னாடி செய்யக்கூடியது என்னன்னா மிகப்பெரிய ஊழல், நிர்வாக சீர்கேடு, சுயநல அரசியல். இதைத்தான் அவர் சுட்டி காட்டினார். அது இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு சொல்லுங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. எப்போ சார் வருவார் விஜய் களத்துக்கு? எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. அன்னைக்கு மாநாடு முடிஞ்சது, ஆக்ரோஷமாக பேசியிருக்கிறாரு. அடுத்த கட்டம் அவர் களத்தில் வந்து மக்களை சந்தித்து பேசணுங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. அது எப்போ நடக்கும்? இவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு, இது பாசிசம்னா நீங்க பாயாசமா அப்படின்னு சொல்றாரு. எதை வச்சு பாயாசம்னு சொல்றாரு? எந்த அடிப்படையில பாயாசம்ங்கிறாரு? யார சொல்றாரு? இல்ல அதிமுக பத்தி பேசலன்னு ஒரு பேசலன்னா? இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார், 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.